கட்சி கொடி கட்சி பெயர் ஏதாவது அறிவிப்பாக இருந்தால் எதிர்பார்த்தாங்க பட் நீங்கள் எப்படி பார்த்தீங்க என்ன நடந்தது அது பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது பத்திரிகையாளர்களை உட்கார வச்சு அவர் பேசிட்டு போகிறாரு கேள்விகள் எதுக்கும் ஒரு பதில் சொல்லலை இங்கே கட்சியே ஆரம்பிக்கல கொள்கை என்ன யாருக்கும் தெரியாது இங்கே வந்து நீங்கள் எடுத்த எடுப்புலேயே வந்து ஆட்சி வேற கட்சி வேறன்றது வந்து இது வந்து முழுவதும் நடைமுறைக்கு வராது ஏன்னு கேட்டிங்கன்னா கொள்கைன்னு சொல்லும் போதே கொள்கையா எனக்கு தலை கிர்னு சுத்துச்சுன்னு அவர் ஒரு முறை சொன்னார் சரி அதுவே அரசியலை பத்தி அவர் புரிதல் என்பதே ஆரம்ப காலத்துல இருந்து எவ்வளவு கோலறாக இருக்கிறது என்பதற்கு அது ஒரு விஷயம் ரஜினியுடைய ரசிகர்கள் என்பவர் இன்றைக்கு அடிப்படையில் ஐம்பது ஆண்டு ஐம்பது வயதை தாண்டி ஏன்னா அவர் முப்பது வருஷமா அரசியலுக்கு வர இருவத்தஞ்சு வருஷமா அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்பதான் ஆனோம்னு சொல்லி அதையும் மறுக்குறார் அவர் மறுக்குறாரு அதுக்கு வருவோம் ஆனா அந்த அவர் ஏற்படுத்திய தோற்றம் என்பது எப்போ வேணாலும் அவர் அரசியல் வருவார்ன்றத நம்பிதான் அவங்க அங்க இருந்தாங்க மூணு மாசத்துக்கு முன்னால ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பதவி அது வந்து தேர்தலுக்கு முன்னால வந்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம அதை கலைச்சிடுவோம் ஏன்னா அங்கதான் ஊழல் வருது ஊழல் வருது அபத்தமான அபத்தமான ஒரு கருத்து சரி பார்ட்டி பாலிடிக்ஸ் எலெக்ஷன் நேரத்துல வருவான் ஜெயிப்பான் தோப்பான் அதோட போயிடுவோம் ஆக்சுவல் பாலிடிக்ஸ் என்னன்னு அவருக்கு தெரியல அது வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் நடக்கக்கூடியது அதை தான் நம்ம பொலிட்டிக்கல் ப்ராசஸ் சொல்றோம்

அல்லது வீட்டில் இருந்துகிட்டு உங்க ரசிகர்கள் போய் வந்து அந்த மக்கள் இயக்கத்தை பீப்புள்ஸ் மூமெண்ட்டை உருவாக்குவாங்க அதன் பிறகு நான் வந்து தலைமை தாங்குகிறேன் என்பது வந்து இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை அவர் இன்னொன்று பொடி வச்சு பேசியிருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ள எழுச்சி வந்தால் மட்டும் வர மாட்டாராம் அவர் ஆல் இந்தியா லெவலில் எழுச்சி வரணுன்றாரு இதெல்லாம் நடக்கிற காரியமான்றது கவுண்ட செந்தில் காமெடி மாதிரி நம்ம பேச வேண்டிய இருக்குது நீங்க வந்து தாலியை வித்து வீடை வித்து வந்து என்ன ஜெயிச்சு என்ன பண்ண போறோன்றதை வந்து இன்டைரக்டா அவர் சொல்லிட்டார் வராதுன்றாரு அவர் இரண்டாயிரத்தி பதினேழுல எடுத்த முடிவுக்கும் நேற்றுக்கு எடுத்த முடிவுக்கும் நடுவுல என்ன நடந்தது ஏன் இந்த முடிவு வந்தாருன்னா அதற்கு அவர் பாஷை சொன்னது தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடார்ல இல்ல வேற கலைஞரை சொல்றேன் உங்கள் வருகையால் ஒரு மோகனராக மொராரி ஆகிப் போனது அப்படின்னு நட்சல் அனுபவம் தொண்ணூத்தி ஒண்ணுல பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன் சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோட ஆளும் மர்க்கம் நம்ம சொல்றோம் அவர்கள்கிட்ட வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திரு மணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது திரு ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று ஓட்டலில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருந்தார் இந்த அரை மணி நேரம் பேட்டியில் திரு ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறாரா வரமாட்டாரா என்ற ஒரு கேள்வியை மீண்டும் எழுப்பிவிட்டே சென்றிருக்கிறார் இது திரு மணி அவர்களிடம் நிறைய கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு மணி சார் வணக்கம் சார் நேற்றுக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்டி அரை மணி நேர பேட்டியை தமிழ்நாடு ஏன் இந்தியா முழுவதும் பல நேஷனல் மீடியாஸ் எல்லாம் ரஜினி பக்கம் தான் கேமராவை திருப்பிட்டு இருந்தாங்க ஆனால் திரு ரஜினிகாந்த் ஒரு புரட்சி வெடிக்கட்டும் எழுச்சி பிறக்கட்டும் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு கட்சி கொடி கட்சி பெயர் ஏதாவது அறிவிப்பாருன்னு தான் எதிர்பார்த்தாங்க பட் நீங்க எப்படி பார்த்தீங்க என்ன நடந்தது அவருடைய பேச்சிலேருந்து என்ன சாரந்த எடுத்துக்கிட்டீங்க சார் நேற்றைய பேச்சு எனக்கு ஒரு விதத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடைய நேற்றைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதை நான் பேட்டின்னு சொல்ல மாட்டேன் ஏன்னு பேட்டினா பேட்டின்னா பாதை ஒரு விஐபி பேசுகிறாருன்னா அவர் பேசி முடிச்சோன்னா கேள்விகள் கேட்கப்படும் பத்திரிகையாளிடம் இருந்து அதற்கு அந்த விஐபி பதில் சொல்வார் அதற்கு பெயர் தான் டூவே பாத் இருவழிப்பாதைக்கு பெயர்தான் பேட்டி ஒருவரே பேசுவது என்பது வந்து மோனோலாகணுவாங்க ஆங்கிலத்தில் அதுக்கு வந்து அது பேட்டி கிடையாது அது பத்திரிகையாளர் சந்திப்பு கிடையாது பத்திரிகையாளர்களை உட்கார வச்சு அவர் பேசிட்டு போகிறாரு கேள்விகள் எதுக்கும் ஒரு பதில் சொல்லலை எனவே அது அவரோட உரிமை அதை அதுக்கு ஒத்து தான் செய்தியாளர்கள் அங்கே போயிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட அப்படி தான் நடந்திருக்கிறது இந்த இந்த பேட்டி என்பது எனக்கு அதில் அதனுடைய சாராம்சம் வந்து எனக்கு ஆச்சரியம் அளிக்கிறது நான் வந்து அவர் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வந்து விடுவார் தே நாள் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் வந்து என்றைக்கு கட்சி தொடங்கப் போகிறார் என்பதை ஒரு தோராயமாக அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் தலைகீழாக நிலைமை போய்விட்டது அவர் தான் அரசியலுக்கு வரப்போவது இல்லை என்பதை கிட்டத்தட்ட வெளிப்படையாக கிட்டத்தட்ட என்ற வார்த்தையை வித்தின் கோட் சொல்கிறேன் அவர் அறிவித்து விட்டார் அவர் அவருடைய அவர் இனிமேல் அரசியலுக்கு வர மாட்டார் அவர் என்றைக்குமே அரசியல் இருந்ததில்லை அவர் வந்து முழு நேர அரசியலுக்கு அவர் கட்சி ஆரம்பித்து கட்சி அரசியல் செய்வார் அதற்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன் என்னுடைய அரசியலுக்கான மூன்று திட்டங்கள்னு சொல்றாரு இந்த மூன்று திட்டங்களை வச்சுதான் நான் என்னுடைய அரசியல் களத்தையே எதிர்கொள்ள போறேன் அதை நான் முதல்ல சொல்லிடுறேன் சொல்றாரு மூன்று திட்டங்களை என்ன நீங்க சொல்லுங்க சார் அவர் முதல் திட்டமா என்ன சொல்றாருன்னா அவர் வந்து நான் சிஎம் கிடையாது ஓகே இன்னொரு ஒரு நல்ல தன்மானம் உள்ள நல்ல திறமையான எல்லாரோடு அன்பாக பழகக்கூடிய ஒருவரை நான் வந்து கட்சி தலைமை வேறு ஆட்சி தலைமை ஒன்று ஆமா ரெண்டாவது ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பதவிகளுக்கு மேல திமுக அதிமுக கட்சியில உட்காந்துகிட்டு எல்லாரும் அதிகார பதவிகள் இருந்துட்டு இருக்காங்க தேர்தல் அதுல மூலமா ஊழல்கள் நடக்குது நிறைய அது மாதிரிலாம் இருக்காது தேர்தல் காலத்துல மட்டும் ஒரு கல்யாணம் காட்சி நடக்கும்போது எப்படி பயன்படுத்திமோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் கழிச்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்றாரு தேவைய தேவையுள்ள பதவிகளை மட்டும் வச்சுப்பேன் தேவையற்றதை கழிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது மூன்றாவதா திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்றது வந்து அறுபத்தைந்து பர்சன்ட் இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு நான் வாய்ப்பு கொடுப்பேன் எம்எல்ஏ சீட் கொடுப்பேன் முப்பத்தஞ்சு பிளஸ் நாற்பது பர்சன்ட் வந்து மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவங்க திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க ஓய்வு பெற்ற ஐஎஸ் அதிகாரிகள் நீதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த வாய்ப்பை நான் கொடுப்பேன் அப்படின்றாரு இப்போ சுருக்கமா இந்த மூன்று விஷயங்களுமே வந்து நடைமுறைக்கு கிஞ்சித்தும் ஒவ்வாதவை அவருடைய அடிப்படை அவர் ரஜினிகாந்துடைய அடிப்படை அவருடைய ரசிகர்கள் என்கின்ற அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அதனுடைய அடிப்படையை எப்படி தகர்க்கக்கூடியது என்பதை நம்ம பார்க்கலாம், இப்போ நம்பர் ஒன் அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்சி தலைமை வேறு கட்சி தலைமை வேறு நான் முதலமைச்சரா இருக்க மாட்டேன் கட்சிக்கு தலைவரா தான் இருப்பேன் ஒரு குழு இருக்கும் அட்வைஸ் பண்றதுக்கு அந்த குழுக்கு தலைவரான இருப்பேன் அந்த குழுல வந்து பல முக்கியஸ்தர்கள் சமூகத்தில் பல முன்னணி பிரமுகர்கள் இருப்பாங்க பல்வேறு துறைகளின் நிபுணத்துவம் வாய்ந்தவர்கள் இருப்பார்கள் நான் அதற்கு தலைவராக இருப்பேன் முதலமைச்சர் வேற கட்சி வேற அப்படின்றார் இந்த கான்செப்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கட்சி வேற ஆட்சி வேறன்ற கான்செப்ட் இருந்திருக்குது இருக்குது இப்போ எங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்குது இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்து பொலிட் பியூரோன்னு ஒன்று இருக்கும் அவர்கள் ஆட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் முதலமைச்சர் ஒத்திருப்பார் மூன்று மாநிலங்களில் இந்தியாவில் ஆட்சியில் இருந்தாங்க மேற்கு வங்கம் திரிபுரா கேரளா இன்னைக்கு மேற்கு வங்கம் திரிபுரா காங் கம்யூனிஸ்டுகள் ஆட்சியில் இல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இல்லை கேரளாவில் மட்டும்தான் இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இந்த சிபிஎம் கட்சியினுடைய பொலிட் பியூரோ அவருடைய அதிகாரப்பூர்வ அமைப்பு வந்து பொலிட் பியூரோ அதனுடைய பொதுச்செயலாளராக இருப்பாங்க தலைவர் கிடையாது பொதுச்செயலாளராக இருப்பவர் வந்து சீதாராம் யெச்சூரி முதலமைச்சருடைய பணி வேறு பொலிட் பீரோவோட அதாவது கட்சியோட பணி என்பது வேறு ஆனால் ஒரு ஒருங்கிணைப்பு என்பது இருக்கும் எந்த மாதிரியான ஒருங்கிணைப்புன்னு கேட்டிங்கன்னா பாலிசி டிசிஷன்ஸில் முக்கியமான விஷயங்களில் வந்து ஆட்சிக்கு வந்து ஆலோசனை சொல்கிறதுக்கு ஒரு பாலிசி டிசிஷனாக எடுக்கக்கூடிய பாலிசி டிசிஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய அதை எந்த அளவுக்கு வந்து ஆட்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்குன்னு ஸ்டாக் டேக்கிங் மாதம் ஒரு முறை மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அதை ஸ்டாக் டேக்கிங் பண்ணுவாங்க கணக்கெடுப்பு நம்ம வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு என்பது ஏற்கனவே இருக்குது அது வந்து சித்தாந்த ரீதியில் இயங்கக்கூடிய கட்சிகளில் இப்ப காங்கிரஸ் கட்சியில வந்து நீங்க வந்து ஆட்சி வேறு கட்சி வேறுனு இருந்தாலும் நடைமுறையில வந்து பவர் என்பது வந்து உங்களுக்கு வந்து யார் கட்சியை தலைமை தாங்குறாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கும் யூபிஏ ஒன் அண்ட் டூல நீங்க பாத்தீங்கன்னா திருமதி சோனியா காந்தி அவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய தற்காலிக தலைவராக இருப்பவர் அப்ப காங்கிரஸ் கட்சி பிரசிடண்டாவும் அவங்க இருந்தாங்க அந்த அம்மா வந்து பதவி ஏத்துக்கல பிரதம மந்திரியா பதவி ஏத்துக்கல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமராக இருந்தார் அந்த பத்தாண்டு காலத்திலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டு குழு தலைவராக அந்த அம்மா இருந்தாங்க இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு அரசு பதியாகவே கிட்டத்தட்ட கருதப்பட்டது அவங்க வந்து அட்வைசரி ரோலுன்றதை ஒன்று அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது வந்து நடைமுறையில் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும் அதற்கு முன்னால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நரசிம்ஹராவ் பிரதமராக இருக்கும்போது காந்தி குடும்பத்தை தவிர இருக்கும்போது க நரசிம் ராவ் பிரதமராகவும் இருந்தார் கட்சித் தலைவராகவும் இருந்தார் அதன் பிறகு சீதாராம் கேசரி கட்சி தலைவராகவும் இருந்தார் அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி காலத்தில் வந்து ராஜீவ்காந்தி காங்கிரஸ் பிரசிடெண்டாகவும் இருந்தார் பிரதம மந்திரியாகவும் இருந்தார் இந்திரா காந்தி காலத்தில் வந்து அந்த அம்மா காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் இருந்தாங்க பிரதம மந்திரியாகவும் இருந்தாங்க இந்திரா காந்தி ஒரு காலகட்டத்தில் வந்து கமலாபதி திருப்பாதி என்பவர் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தார் பிரதமராக இந்திரா காந்தி இருந்தாங்க பிற கமலாபதி திரிபாத்தி அவர் வந்து அவரை இருந்து நீக்கிட்டு இந்திரா காந்தியை ரெண்டு பதவியும் எடுத்துக்கிட்டாங்க சரி இப்போ இந்தியாவை ஆண்ட கட்சிகளை சொல்கிறேன் இப்போ நீங்க பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டீங்கன்னா பிஜேபியில் வந்து ஆட்சி வேறு கட்சி வேறு ஆனால் அங்கே பிஜேபியில் இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான அதிகார மையம் வந்து ஆர்எஸ்எஸ் நடைமுறையில் ஆர்எஸ்எஸ் தான் பிஜேபி வழிநடத்துது வெளிப்படையாகவே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை ஒரு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து டெல்லியிலயோ நாக்பூர்லயோ பாம்பேலையோ எங்கேயோ ஒரு இடத்துல மோஸ்ட்லி டெல்லியில் வந்து அவங்க ஒரு ஸ்டாக் டேக்கிங் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த அரசாங்கம் பிஜேபி அரசாங்கம் மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி அரசு மோடி அரசு வாஜ்பாயா இருக்கும்போது வாஜ்பாய் அது வந்து கூட்டணி அரசு இப்போ மோடி அரசு வந்து அவங்க என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்கன்னு ஒவ்வொரு அமைச்சரும் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சரும் ஆர்எஸ்எஸ் கிட்ட வந்து அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க ரெண்டு நாள் மூணு நாள் அந்த கூட்டம் நடக்கும் பிரதமரே கலந்து கொள்வார் அந்த கூட்டத்தில் ஆகவே இந்த மாதிரியான ஒரு செட்டப்ன்றது ஏற்கனவே இருக்கிறதா இது ஒண்ணு ரஜினி புதுசா சொல்லி வரல ஆனால் நீங்க இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க காங்கிரஸை தவிர்த்துட்டு பாத்தீங்கன்னா கட்சிகள் ஆகட்டும் அல்லது பிஜேபி ஆகட்டும் சித்தாந்த ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அந்த சித்தாந்தங்கள் தவறு சரி என்பது விவாதம் வேறு பட் தேர் வெரி ஸ்ட்ராங் ஐடியாலாஜிக்கலி டிரிவன் பார்ட்டிஸ் ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு அப்படின்னா வந்து பொலிட் பியூரோவை மீறி பெரிய விஷயங்களை வந்து அந்த முதலமைச்சரை நினைச்சாலும் செஞ்சிட முடியாது இப்ப சீதாராம் யெச்சூரி தலைமையில பொலிட் பியூரோ கூடுது முதலமைச்சரும் அதுல இருக்கிறாரு முதலமைச்சரை வந்து முதலமைச்சரை வந்து சில விஷயங்களை நீங்க செய்யக்கூடாது சிலதை செய்யலாம் அப்படின்னும் போது அவர் பொலிட் பியூரோ மீறி போக முடியாது ஆனா அதே நேரத்துல வந்து இந்த ரகசிய காப்பு பிரமாணத்தின்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அதிக அதாவது வந்து அரசாங்கத்துல எதை செய்யணும் எதை செய்யணும் அந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க போலீட் பியூரோல போய் சொல்ல மாட்டாங்க அது அது கண்டிப்பா நடக்காது அது வேற இது வேற ஆகவே அதுல அந்த குழப்பம் வராது உங்களுக்கு வந்து ரெண்டாவது வந்து அதே மாதிரி இப்ப ஆர்எஸ்எஸ் வந்து உங்களுக்கு வந்து பிஜேபி என்ன மாதிரியான பங்கிங் பண்ணுதுன்றது ஆண்டுக்கு ஒரு முறை அவங்க அந்த கூட்டத்தை அந்த ஸ்டாக் டேக்கிங் நடக்கும்போது ப்ராகிரஸ் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவங்க சில இதை இப்படி இப்படி நீங்க செய்யக்கூடாது இதை இப்படி செய்யுங்க இது எப்படி செய்யுங்கன்னு அவங்க வழிமுறைகளை கொடுப்பாங்க இது குறித்த விமர்சனங்கள் வரும்போது அவங்க என்ன சொன்னாங்க பிஜேபியில் ஆமாம் எங்களோட தாய் ஸ்தாபனம் அதுலேருந்து தான் நாங்கள் வி டிரைரைவ் அவர் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு சக்தி அதுலேருந்து தான் வருது ஆகவே ஆர்எஸ்எஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறதில் ஒன்றும் தப்பு இல்லைன்னாங்க நீங்கள் வந்து இந்த அமைப்பு என்பது ஆகவே வந்து இந்தியாவில் ஏற்கனவே இருப்பது தான் இது வந்து இங்கே கட்சியே ஆரம்பிக்கல கொள்கை என்னன்னு யாருக்கும் தெரியாது இங்க வந்து நீங்க எடுத்த வந்து ஆட்சி வேற கட்சி வேறன்றது வந்து இது வந்து முழுவதும் நடைமுறைக்கு வராது ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒன் மேன் ஆர்மது இந்த ரசிகர் கூட்டம் என்பதும் ரஜினிக ரஜினிகாந்த் என்பவரும் அது ஒன் மேன் ஒன் மேன் ஷோ அது

கொஞ்சம் நீங்க உன்னிப்பா கவனிக்கணும் நான் எங்க வர எந்த இடத்தை நான் தொடுகிறேன் என்றால் ஆட்சி வேறு கட்சி வேறு என்ற முக்கியமாக கவனிக்க வேண்டிய கான்செப்ட் பட் அது எங்க சக்சஸ்ஃபுல்லா பாத்தீங்கன்னா கொள்கை சித்தாந்தரீதியில இயங்க கூடிய கட்சிகள். பல ஆண்டுகள் அவர்கள் மக்களிடம் போய் 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், முப்பது ஆண்டுகள், ஐம்பது ஆண்டுகள் மக்கள்கிட்ட போய் போராடி தோத்து, ஜெயிச்சு, மறுபடியும் ஜெயிச்சு அந்த கட்டங்கள்ல தான் அது வெற்றி பெற்றிருக்கு. ரஜினியால் அது வெற்றி பெற சாத்தியமே படாது. அதாவது என்னமோ சொல்லுவாங்க அவர் ஒரு எதிர்க்கட்சி மாதிரி இருப்பன்றார் சார். அது எல்லாமே குளறுபடியா இருக்குங்க அவருடைய பேச்ச. எதிர்க்கட்சி மாதிரி இருந்து தப்பு நடந்தா தட்டிக்கேப்போம். முதல்ல அதிகாரத்துல இருந்து வெளியேத்துவேன்ன்றார். எப்படி ஏத்துவீங்க? நான் அதிகாரத்துக்கு ஊஹார வச்சிருக்கேன். இல்ல அப்ப வந்து நீங்க வந்து இன்டைரக்டா 1-man army அங்க இருக்குது. இப்போ நம்ம சொன்ன பார்ட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போத்

அத்வானி இல்லைன்னா இன்னைக்கு பிஜேபியே கிடையாது தமிழ்நாடு இந்தியால சுதந்திர இந்தியால அவர் போயிட்டு வந்து அங்க வந்து முகமது அலி ஜின்னாவை பத்தி அவர் பேட்டரியாட் தேச தேச பக்தர்னார் திரும்ப வந்தார் அவரை காலி பண்ணாங்க கட்சியில் இன்ன வரைக்கும் அவரால் எந்திரிக்க முடியல எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும் பிஜேபி ஆகட்டும் கம்யூனிஸ்ட் கட்சி அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகள் எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு பார்ட்டி லைனுக்கு எதிராக போனீங்கன்னா தூக்கி போட்டுருவோம் ஏன்னா சித்தாந்தம் ஸ்ட்ராங்கா இருக்க பார்ட்டில தான் ஆட்சி ஆட்சி அந்த கட்சி கான்செப்ட் உங்களுக்கு சித்தாந்தங்கள் கொள்கைகள் பாலிசிஸ் வந்து ஒண்ணுமே இல்லாத ஒரு கட்சியில காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கோங்களேன் அது வந்து சில கொள்கைகளுக்காக இந்தியாவில் போராடிச்சு சுதந்திரத்துக்கு முன்னாலையும் போராடிச்சு சுதந்திரத்துக்கு பின்னாலையும் போராடிச்சு ஆனா பதவி வந்த பிறகு என்னாச்சு அதிகாரம் கையில் வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சி கூட

முடியாமல் இருந்ததற்கு காரணம் அந்த கொள்கைகள் நீர்த்து போனது அதனால தான் ஒரு பக்கம் நான் வந்து பிஜேபி அண்ட் லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு சிபிஎம்யும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் டிஎம்கேயும் சமகால உதாரணமா நான் சொல்றதோட அர்த்தம் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த கருத்து நடைமுறையில் கிஞ்சித்தும் ஒரு ரசிகர் மன்றத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன கொள்கைகளை சொல்லி இன்னொன்னு அந்த கொள்கை என்பது ஒரு ஒருமன முடிவு செய்வது ஒரு ஒரு குழு இருக்கும் இப்ப இப்ப சி பீரோனா பேர் பேர் இருப்பாங்க இருப்பாங்க அவருடைய பிஜேபியோட உயர்மட்ட குழுன்னு ஒண்ணு இருக்குது ஆர் ஒரு ஒரு பவர் ஒரு பாலிசி மேக்கிங் பாடி இருக்குன்னா அதுல ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்களெல்லாம் நீங்க அவ்வளவு சீக்கிரம் தூக்கி போட்டு போக முடியாது அதுக்குதான் சொன்னேன் அத்வானி அவர்களையே தூக்கி வெளியே போட்ட இயக்கம் இஎம்எஸ் நம்பூதிரி பாட கடைசி கட்டத்துல ஓரம் கட்டினாங்க சிபிஎம்ல ஆகவே நீங்கள் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆட்சி வேறு கொள்கை வேறு என்பதை நான் திரும்பவும் சொல்றேன் இது மாதிரி இந்த உதாரணங்களை வைத்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் சித்தாந்த ரீதியில் வலுவாக இல்லாத கட்சிகளால் ஆட்சி வேறு கொள்கை வேறு என்பதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இரண்டாவது பாயிண்ட் நீங்கள் சொன்னது வந்து ஐம்பது வயதிற்கு ஆமா ஐம்பது வயதிற்கு உட்பட்ட அதாவது ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவங்களுக்கு

ஏன்னா அவர் முப்பது வருஷமா அரசியலுக்கு இருபத்தஞ்சு வருஷமா அரசியலுக்கு வர வரன்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்பதான்னு சொல்லிட்டு அதையும் அவர் மறுக்கிறாரு அதுக்கு வருவோம் ஆனா அந்த அவர் ஏற்படுத்திய தோற்றம் என்பது எப்ப வேணாலும் அவர் அரசியல் வருவாருன்றதை நம்பிதான் அவங்க இருந்தாங்க பசைய பசைய கையில வச்சு தோல் சத பிய பிய போய் தெருவெல்லாம் சவுத் அவரோட பட்ட அவருடைய படங்களுக்காக திரைப்படங்களுக்காக சவுத்துல ஓட்டனம் இருக்கான் பாத்தீங்களா அவருடைய ரசிகர்கள் ஆட்டோ டிரைவர்ல இருந்து கூலி தொழிலாளியில இருந்து டாக்சி டிரைவர்ல இருந்து அவங்க எல்லாம் ஐம்பது வயதை தொட்டு கொண்டிருப்பார்கள் சரி அவர்கள் இருந்த கனவு என்பது ஒரு நாள் அரசியலுக்கு ஒரு வாரம் பதவி வரும் என்பது அது இன்னைக்கு காணாம போச்சு அதுல வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் எதிர்கட்சியில இருந்து வரக்குறும் போது இவருக்காக இவ்வளவு நாள் உழைத்தவன் கதை என்னன்ற ஒரு பாயிண்ட் வருது மூணாவது பாயிண்ட் நீங்க சொன்னது வந்து கிட்டத்தட்ட ஐம்பதுல இருந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கட்சி பதவிகள் இருக்கின்றன அது எதுக்கு தேர்தலுக்கு மூணு மாசம் முன்னால இருந்தா போதும் அதுக்கப்புறம் நான் கழிச்சுட்டு இந்த இடம் ரொம்ப ரொம்ப அபத்தமானதா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா தேர்தலுக்கு மூணு மாசம் அந்த ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பதவிகள் இல்ல அது ஆண்டுதோறும் இருக்கு இப்போ ஒரு வட்ட செயலாளர் இருக்காரு கிளை செயலாளர் இருக்காரு ஒரு ஒன்றிய செயலாளர் இருக்காருன்னா ஒரு இருந்து சென்னை மாநகரம் வரையில் அவர் ஆண்டுதோறும் இருக்கிறார் முன்னூத்தி அறுபத்தி நாள் அந்த கட்சியில அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் பேஸ் அவங்க தான் பேஸ் எப்படின்னா ஒரு கட்சி இன்றைக்கு ஆட்சிக்கு வந்து விடுகிறது ஒரு ஒரு எக்ஸ் கட்சி ஆட்சிக்கு வந்து விடுகிறது அவங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த 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 ஆட்சிக்கும் மக்களுக்கும் இடையே பாலமா இருக்கவங்க இந்த கட்சிக்காரர்கள் தான் இப்ப ஒரு லோக்கல்ல ஒரு இஷ்யூ இருக்குது ஒரு காவா தெருவிளக்கு எரியல அல்லது உள்ளூரில் ஒரு கலவரம் நடக்குது ஒரு சிக்கல்னா கூட வந்து இந்த அரசியல் பிரதிநிதிகள் தான் வந்து இந்த கட்சிகளோட பிரதிநிதிகள் தான் வந்து மக்களோட கருத்தை அரசுக்கு கொண்டு போறாங்க மக்களோட பாதிப்பு என்னன்றத அரசுக்கு கொண்டு போறாங்க ஏன் அரசாங்கமே வந்து ஒரு இடத்துல சமூக பதட்டம் வந்து பாதிக்க சமூக பதட்டம் உருவாது சமூக நல்லிணக்கம் பாதிக்கப்படுது ஒரு இடத்துல கலவரம் உருவாகுது அல்லது ஒரு சிவிக் இஷ்யூஸ்க்காக போராடுறாங்க அரசாங்கம் யாரை கூப்பிட்டு பேசுது லோக்கல் போலீஸ் யாரை கூப்பிட்டு கார்பரேஷன் ஆஃபீசர்ஸ் யாரை கூப்பிட்டு பேசுறாங்க அந்தந்த முக்கிய கட்சி பிரதிநிதிகள் ஆயிடுச்சு தான் அவங்க பேசுறாங்க ஏன்னா மக்களுக்கும் அரசுக்கும் இடையில பாலம் அவங்க மக்களோட பிரதிநிதிகள் அவங்க அவங்க ஆண்டுதோறும் இருக்கிறவங்க அவங்க வந்து அவங்க வந்து ஒரு பர்மனன்ட் செட்டப் அதாவது வந்து கண்டினியூஸ் இந்த புரிதலே அவருக்கு இல்லாம அவர் என்ன சொல்றாரு மூணு மாசத்துக்கு முன்னால ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பதவி அது வந்து தேர்தலுக்கு முன்னால வந்தா போதும் அதுக்கப்புறம் நம்ம அதை அழைச்சிடுவேன்றேன் ஏன்னா அங்கதான் ஊழல் வருது ஊழல் வருது அபத்தமான அபத்தமான ஒரு கருத்து என்னன்னா அவங்க இல்லைன்னா அந்த இடத்த யாரு இட்டு நிரப்புவா இல்ல சார் அதன் முன்னே ஒரு ஊழல் பெருக்குதுன்றார் ஊழல் வந்து இருங்க ஊழல்ன்றதோட கான்செப்ட் ஊழல்ன்றதோட புரிதலே இங்கதான் அவரை பத்தின பிரச்சனை ஏன் அவரோட புரிதல் வந்து ரொம்பவும் தவறாவும் அபத்தமாவும் பாமரத்தனமாவும் இருக்கிறது இதுவே ஒரு உதாரணம் இந்த வட்ட செயலாளரும் ஒன்றிய செயலாளரும் மாவட்ட செயலாளரும் தான் ஊழலின் ஊற்றுக்கன்னு அவர் பேசுறாரு இதுதான் நீங்க சொல்ல வருது அது கிடையாது அவங்க வந்து மக்களோட பிரதிநிதிகள் அடிப்படையில் ஊழல்றது எப்போ வருதுன்னா வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது ஊழல் வருது சரி நீ இந்த மாநில மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வட்டத்தை ஒழிச்சிடுற அந்த இடத்த யார் இட்டு நிரப்புவோம் அந்த வெற்றிடம் சும்மா இருந்துடாது அந்த இடத்த அரசு அதிகாரி இட்டு நிரப்புவான் அங்கே இருக்கக்கூடிய சிவில் அதிகாரிகளும் காவல்துறை அதிகாரிகளும் அதை இட்டு நிரப்புவாங்க இன்னொன்று மக்களோட அபிலாஷைகளை வந்து ஓராயிரம் குறைகள் இருந்தாலும் வந்து வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த அரசியல்வாதிகள் தான் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கு ஏங்க இப்போ ஒரு ஒரு ஏரியாங்க உங்க நம்ம டி நகர் ஏரியாவில இந்த அலுவலகம் நம்ம டி நகர் ஏரியாவில இருக்கு நம்ம டிநகர் ஏரியாவில் இன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை வருதுங்க ஒரு சிவில் இஷ்யூ வருது உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி வரல மிகப்பெரிய அளவில் குடிநீர் சிக்கல் வருதுன்னா நேர எடப்பாடி கிட்ட நீங்க போகமாட்டீங்க அல்லது வந்து எஸ்பி வேலுமணி கிட்ட போக மாட்டீங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு வாழ்த்து செயலாளர் இங்க இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரு கவுன்சிலர் கூட வந்து கார்பரேஷன் இதுன்னு சொல்லிடலாம் மெம்பர்னு இங்க இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளர் தான் அந்த பிரச்சனையை கையில் எடுக்க முடியும் அவர் கவுன்சிலர்கிட்ட எடுத்துட்டு போக முடியும் அதன் பிறகு இந்த மக்களோட அழுத்தங்கள் காரணமாக வந்து அரசை வந்து நீங்க பணிய வைக்க முடியும் இப்படி இப்படி செய்யுங்கன்ட்டு இதெல்லாம் சின்ன சின்ன உதாரணங்கள் அதனால தான் நம்ம என்ன சொல்றோம் பொலிட்டிக்கல் ப்ராசஸ் வந்து ஒரு ஸ்டேட்ல எப்பயுமே கண்டினியூஸாக இருக்கணும் அரசியல் நடவடிக்கைகள் ஒரு மாநிலத்தில் என்னைக்குமே வந்து எல்லா நேரத்திலயும் இருந்துகிட்டே இருக்கணும் அதுதான் ஆரோக்கியமான சமூகத்திற்கான ஒரு அடிப்படைனு சொல்றோம். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை 370 தான் நம்ம நீக்கிட்டோம். எட்டு மாநிலமா எட்டு மாதங்களா என்ன நடக்குது? குடியரசு தலைவர் ஆட்சி. மாநிலத்தை பிரிச்சிட்டோம் நம்ம. பிரசிடென்ட் ரூல்ல தான் அது இருக்குது. என்ன ரெண்டா உடைச்சு யூனியன் டெரிட்டரியா மாத்திட்டோம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு யூனியன் டெரிட்டரி. இந்த பக்கம் லடாக் ஒரு யூனியன் டெரிட்டரி. ரெண்டு யூனியன் பிரதேசமா நம்ம பிரிச்சிட்டோம். இந்த ரெண்டு யூனியன் பிரதேசத்துக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டர் சப்போட்டாச்சு. கண்ட்ரோல் வந்து யார்கிட்ட இருக்குன்னா யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்குது அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சியில் இருக்குது பிஜேபியில் இருக்கக்கூடிய ராம் மாதவ் முக்கியமான ஒரு தலைவர்களில் ஒருத்தர் அவர் ஒரு மூணு நாலு தடவை பேட்டி ஹிந்து பத்திரிகை உட்பட முக்கியமான பத்திரிகைகளை பேட்டியில் நான் பார்த்தேன் அவர் சொல்கிறாரு கூடிய சீக்கிரம் வந்து அங்கே பொலிட்டிக்கல் நார்மல்ஸி வரும் நார்மல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வில் ரெஸ் நல்லா கவனிங்க விரைவில் நார்மலான ஒரு அரசியல் நடவடிக்கைகள் அதாவது வந்து ஒரு எப்பயும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு நிலைக்கு ஒரு இயல்பு நிலை இயல்பு கரெக்ட் சரியான வார்த்தை அரசியல் இயல்பு நிலைக்கு நாங்க திரும்புவோம் ஆங்கிலத்துல அவர் சொல்றார் நார்மல் பொலிடிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வில் ஸ்டார்ட்ன்றாரு அது என்னங்க அர்த்தம் இது என்ன அர்த்தம் இல்ல அங்க இயல்பு நிலை இல்லன்றது ஒண்ணு ரெண்டாவது நார்மல் பொலிட்டிகள் ஆக்டிவிட்டீஸ் வில் ஸ்டார்ட் சூன் ராம் மாதவ் மூன்று முறை சொல்லி இருக்கிறார் நம்முடைய உள்துறை அமைச்சரும் அதை வந்து அது கூடிய விரைவில் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றாரு இது அவங்க செய்யறாங்களோ இல்லையா சொல்றாங்க நான் உங்களை கேட்கறது அந்த பதம் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன நார்மல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வில் ஸ்டார்ட் அப்படின்னு ஒரு இடத்தை பத்தி ஒரு 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 அரசியல் கட்சி தலைவர் ராம் மாதவ் சொல்லுகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லுகிறார் என்ன அர்த்தம்னா நார்மல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ தேர்தலுக்கு மூணு மாசம் முன்னால தான் வந்துட்டு தேர்தல் முடிஞ்சோம்னா அடுத்த மூணு நாள்ல முடிஞ்சு போயிடும் அர்த்தம் கிடையாது இட்ஸ் கண்டினியூஸ் ப்ராசஸ் தொடர்ச்சியா அது இருக்கக்கூடியது ரஜினிகாந்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பார்ப்பது வந்து உங்களுக்கு வந்து அவருடைய அரசியல் வந்து அவருடைய அரசியல் புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப தவறாகவும் பாமரத்தனமாகவும் அபத்தமாகவும் இருக்கின்றதுக்கான ஒரு மிக முக்கியமான அடையாளம் அவர் வந்து பார்ட்டி பாலிடிக்ஸையும் பாலிடிக்ஸையும் வந்து அவர் கம்ப்ளீட்டாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறார் பார்ட்டி பாலிடிக்ஸ்ன்றது எலெக்ஷன் நேரத்தில் வருவான் ஜெயிப்பான் தோப்பான் அதோட போய்டுன்னு ஆக்சுவல் பாலிடிக்ஸ் என்னன்னு அவருக்கு தெரியல அது வந்து முன்னூத்த அறுபத்தஞ்சு நாள் நடக்கக்கூடியது அதை தான் நம்ம பொலிட்டிக்கல் சொல்றோம் இன்னைக்கு ஜம்மு காஷ்மீரை பத்தி சொல்லும் போது ஏன் ராம் மாதவ் வந்து அதை சொல்றாரு மூன்றாவது முறையாக பதிவு செய்யும் நார்மல் பொலிட்டிகல் ஆக்டிவிட்டிஸ் அங்க இல்ல கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து அங்க எல்லாமே வந்து இயல்பு நிலை இயல்பு நிலை சுத்தமா இல்லாம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் நார்மல்சைக்கு வந்துட்டு இருக்குது பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் சுத்தமா அங்க கிடையாது பொலிட்டிகல் ஆக்டிவிட்டீஸ் வந்து என்னைக்கு ஒரு மாநிலத்துல இல்லையோ அப்பயே அங்க நிலம அபாயகரமா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு விதத்துல நீங்க இப்படி புரிஞ்சுக்கோங்க இந்த அரசியல் கட்சிகளுடைய பெரிய கட்சிகளா இருக்கட்டும் சிறிய கட்சிகளா இருக்கட்டும் இவர்கள் வந்து அந்த மக்கள் பிரதிநிதிகள் இருக்காங்க இல்லையா ஒரு வட்ட செயலாளரோ அல்லது மாவட்ட செயலாளரோ அல்லது கவுன்சிலரோ அவங்க திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் ஏன் பிஜேபியாக இருக்கட்டும் இவங்க வந்து மக்களோட உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய மக்களின் பிரதிநிதிகள் ஒன்று இரண்டாவது இவங்க ஒரு விதத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டே ஒரு தடவை சொல்லிச்சு சேஃப்டி வால்வாக இருக்காங்க அதாவது மக்களுடைய அபிலாஷைகள் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் இந்தியாவில் அதிகமாகிட்டுருக்கு உங்களுக்கு அது தெரியும் எந்த அரசாங்கத்தாலையும் அதை முழுவதுமாக நிறைவேற்ற முடியாது ராமராஜன்றது ஒரு கனவு தான் அது உங்களுக்கு வந்து அப்படி இருக்கும்போது வந்து இவங்க வந்து மக்களுடைய அந்த அபிலாஷைகளும் அந்த எதிர்பார்ப்புகளும் அதற்கு வடிகால் இல்லாமல் போய் வெடிச்சு செதிறிடுச்சுன்னா அது சமுதாயம் வந்து சமுதாயத்துக்கு நல்லது இல்லை அது வந்து சமுதாயத்துக்கு நல்லது இல்லை சமூக ஒற்றுமை அது வந்து சீர்குலைச்சிடும் சொசைட்டி பெஸ்ட் ஆகிடும் அப்போ அதை தடுக்கக்கூடிய ஒரு சேஃப்டி வாழ்வோ அங்கங்கே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய

இந்த மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய இந்த ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பதவிகள்ல இருக்காங்க பாத்தீங்களா ரஜினிகாந்த் வந்து அதெல்லாம் நான் ஓய்ச்சிட்டு வந்துறாரு அவங்க தான் வந்து இந்த சமூகம் இன்னைக்கு வந்து பஸ்ட் ஆகாம வெடிச்சு செதறாம காப்பாற்றக்கூடிய சேஃப்டி வாழ்வார் இல்ல மொத்தமா இந்த புரிதல் வந்து அவருக்கு இல்லைன்றது ரொம்பவும் வருத்தம் மொத்தமா அவர் ஒழிக்கிறன்னு சொல்லு சார் அதுல தேவையான பதவிகளை வச்சு தேவையான எது தேவையானது எது தேவை இல்லைன்றதை இவர் யார் முடிவு செய்யறது யார் முடிவு செய்யறது இன்னொன்று அங்க என்னன்னா ஓவர் கிரௌடாவா இருக்காங்க ஒருத்தன் வட்ட செயலாளராவோ இல்ல ஒன்றிய செயலாளராவோ ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்டா ஃபுல் டைம் பாலிட்டிஷனா இருக்கான் இல்லையா சும்மா வேலை வெட்டி இல்லாமலாம் போய் இருந்துட மாட்டான் எல்லாரும் அது இருக்க முடியாது சார் ஒருத்தன் படிச்சு இன்ஜினியர் ஆகிறதோ டாக்டர் ஆகிறதோ ஆகிறதோ கூட எல்லாரும் பண்ணிடலாம் சார் பெரும்பாலானவங்க பண்ணிவிடுவாங்க பட் ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கராக இருக்கான்றது பார்த்தீங்களா அதை நம்ம என்னமோ இழிவா பேசுறோம் அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு விதமான ஏளனமா பார்க்கறோம் தப்பான பார்வை அது ஏன் கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஒர்க்கர்ன்றவன் ஒரு வட்ட செயலாளர் எல்லா கட்சியிலையும் சேர்த்து சொல்றேன் பிஜேபி உட்பட அவங்க வந்து மக்களோட பிரதிநிதிகள் அவங்க வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் இருக்காங்கன்னா உங்க கண்ணை ஏன் அது உறுத்துது அவங்கள முக்கியமானவங்களை மட்டும் தேவையானவங்களை களைச்சிட்டு ஏன் வந்தது அப்ப அவங்க பார்வையில் இருக்கக்கூடிய பழுது அது ஏன் நீங்க புரிஞ்சுக்கல முறைகேடுகள் நீங்க தூக்கிடுறீங்க அந்த இடத்த எவனாவது ஒருத்தன் விட்டு நிரப்புவான் யார் வருவா அதிகாரி வருவான் சிவில் அதிகாரியும் போலீஸ் அதிகாரியும் வருவான் அவன் வந்தானே என்ன ஆகும் நீங்க எதிர்த்து கூட கேட்க முடியாது இன்னைக்கு ஒரு வட்ட செயலாளர் வந்து ரொம்ப அதிகமாக அலம்பல் பண்றான்னா நீங்க அவனை மாற்ற முடியும் ஒரு கவுன்சிலர் அலம்பல் பண்றாருன்னா தூக்கி உள்ள வைக்க முடியும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்தையே அந்த பொலிட்டிக்கல் ஸ்பே அந்த பொலிட்டிக்கல் ஒர்க்கரையே நீங்க அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்த வந்து அரசு இட்டு நிரப்போம் அரசு எந்திரம் இட்டு நிரப்போம் அது அபாயகரமானது அது ஜனநாயகத்துக்கு எதிரானது இது வந்து அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள்ல அது தேவையில்லை ஏன்னா வந்து சொசைட்டியா இங்க டெவலப்டா இருக்கு இந்தியா மாதிரியான சமூகங்கள்ல இவர்கள் தான் அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி வால்வா அவங்க இருக்காங்க ஜஸ்டிஸ் சந்திரசூட் சொன்னதோட பாயிண்ட் நான் ஏன் சொல்ல வரேன் அவங்க தான் ஒரு சேஃப்டி வால்வாக இருக்கு ஆக இந்த மூன்று விஷயங்களிலுமே ரஜினிகாந்த் அவருடைய பார்வை என்பது சி அவர் வந்து நேற்றைய அவருடைய பேச்சு கொண்டு போய் சேருங்கன்றாரு சார் ஐயா நான் என்ன சொல்ல வரேன் கொண்டு போய் வீடு வீடா சொல்லுங்க எதை சொல்றதே இத தான் இவர் பேசுனது இந்த மூணையும் சொன்னா சிரிப்பாங்க சிரிப்பா இத என்ன இருக்கு இதுல சொல்றதுக்கு உங்களுக்கு புரிதலே இல்லையா நான் என்ன கேக்குறேன் இந்த மூன்று விஷயங்களிலும் அவருடைய புரிதல் என்பது அடிப்படையிலேயே தவறானது என்பதுதான் என்னுடைய வாதம் சி அவர் அரசியலுக்கு வராரு வரல அது வேற விஷயம் சார் இந்த விஷயத்த பேசுங்க அதனாலதான் நான் சொன்னேன் அவரோட பிரச்சனை வந்து அவர் அவர் வந்து பாலிடிக்ஸையும் பார்ட்டி பாலிடிக்ஸையும் போட்டு கன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு பார்ட்டி பாலிடிக்ஸ் தூக்கி தனியா வைங்கன்றாரு எலெக்ஷன் டைம்ல வருது அதை தான் தனியா பிரிக்கிறாரு பிரிக்கிறார் அதை தான் நானும் சொல்றேன் பார்ட்டி பாலிடிக்ஸையும் பாலிடிக்ஸையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க பாலிட்டிக்ஸ்ன்றது பொலிட்டிக்கல் ப்ராசஸ் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் இருக்கக்கூடியது அதுக்கு தான் நான் ஜம்மு காஷ்மீர் உதாரணத்தை சொன்னேன் மறுபடி மறுபடியும் அதை சொல்றதுக்கான உதாரணம் அது சமகால உதாரணம் அது அதனால தான் அதை சொல்றேன் நான் சரி அந்த பாலிடிக்ஸ் கண்டினியூ ஆகும் எப்பயுமே அது கண்டினியூ ஆகும் பிரசிடென்ட் ரூல் இருக்கும்போது கூட கண்டினியூ ஆகும் சார் ஒரு மாநிலத்தில் வந்து ஆறு மாதம் நீங்கள் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரீங்க அப்போ கூட பொலிட்டிகல் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கோம் ஊர்வலம் நடத்துவான் போராட்டம் நடத்துவான் எனக்கு இதுக்கு கூட இந்த பிரச்சனைகளுக்காக நான் போராடுறேன் அந்த பிரச்சனைக்காக போராடுறேன்னு தெருவுக்கு வருவான் ஏன் சாலை மறியல் நடக்கும் இல்லை உண்ணாவிரத போராட்டங்கள் நடக்கும் இதை தாண்டி சிவில் இஷ்யூக்காக சிவிக் இஷ்யூஸ்க்காக போராடுவான் இந்த ப்ராசஸ் எந்த சமூகத்தில் இல்லையோ இதை செய்யறதுக்கு என்னைக்கு ஆளுங்க இல்லையோ அந்த சமூகம் வந்து நெருக்கடியை நோக்கி போதும் சார் இதுல நிறைய விஷயங்கள் சொல்றாரு சார் என்னை நோக்கி இளைஞர்கள் வாங்க அறுபத்தஞ்சு பர்சன்ட் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன்றாரு புரட்சிகள் புரட்சிகரமா கொண்டு போய் விஷயங்களை சேருங்கன்றாரு புரட்சி எழுச்சி பிறக்கட்டும் இப்ப இது என்னன்னா சார் அவர் என்ன சொல்றாரு நீங்க கொண்டு போய் மக்கள் கிட்ட சேருங்கன்றாரு சார் இப்ப பெரியாரோ அண்ணாவோ ஏன் மகாத்மா காந்தியோ கூட நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சமகால உதாரணங்களை சொல்கிறேன் அவர்கள் களத்தில் இறங்கினாங்க சில கொள்கைகளை முன் வச்சாங்க தெருத்தருவா போனாங்க பெரியார் ஒரு வண்டியை கட்டிட்டு ரோட் ரோடாக போனார் தெருத்துருவா போனார் ஊராக போனார் அடி வாங்கினார் உதவ வாங்கினாரு கல்லடிப்பட்டார் சொல்லடிப்பட்டார் செருப்படிப்பட்டார் எல்லாம் பட்டார் அவர் அதன் தான் வந்து கட்சி வளர்ந்தது இயக்கம் வளர்ந்தது நாற்பத்தொன்பதில் அதுலேருந்து பிரிந்து வந்த அண்ணா அவர்கள் தெரு திமுக இறங்கி களம் களம் கண்ட பிறகு ஐம்பது அறுபத்தி ஏழாம் ஆண்டு பதினெட்டு ஆண்டுகள் கழித்து அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறார்கள் மகாத்மா காந்தியை பற்றி சொல்லவே தேவையில்லை அவர் வந்து தெரு திருவாக இறங்கி போராடினார் அவர் வந்து இந்தியா பூரா சவுத் ஆப்பிரிக்காவில் இருந்துட்டு இங்க வந்த பிறகு நான் வந்து என்ன செய்யறதுன்னு அவர் தான் என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்தபொழுது கோபாலகிருஷ்ண கோகலே அவர்களை போய் பார்த்த பொழுது அவர் சொன்ன வார்த்தை நீங்கள் ஓராண்டு இந்தியாவை சுற்றி பாருங்கள் இரண்டு ஆண்டுகள் இந்தியாவை சுற்றி பாருங்கள் அதன் பிறகு உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் உங்களுக்கே புரியும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இத்தனையும் சவுத் ஆப்பிரிக்கால மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தி அதில் அனுபவம் கண்ட மகாத்மா காந்தி இந்தியா வந்த பிறகு இரண்டு ஆண்டுகள் இந்தியா பூரா சுற்றி பார்த்தார் அப்போதான் மதுரையில் அவர் வந்து ஒரு ஏழை பெண் வந்து துணி துவைத்து கொண்டிருக்கும்போது ஒற்றை ஆடையில் இருந்ததை பார்த்து ஒற்றை ஆடைக்கு மகாத்மா காந்தி மாறியது மதுரையிலே அந்த பெண்ணை பார்த்த பிறகுதான் அதே ரஜினி நம்முடைய ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று அவருடைய பேச்சில் கூட சொன்னார் அது ஒரு அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அவர் சுற்றுப்பிரயாணம் செய்தார் மக்களிடம் போனார் தெரிஞ்சுக்கிட்டார் அதன் பிறகு வந்து அவர் நாடு பூரா போனார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இந்தியா திரும்பிய மகாத்மா காந்தி பதினேழாம் ஆண்டு கால தான் வந்து முழுநேர அரசுக்கு வந்து முப்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் வருகிறது நாற்பத்தி எட்டில் தேசப்பிதா சுட்டுக் கொல்லப்பட்டார் நீங்க வந்து இந்த மாதிரி மக்கள் கிட்ட அவங்க எல்லாருமே இப்ப நம்ம சொன்ன அத்தனை தலைவர்கள் மகாத்மா காந்தி ஆகட்டும் தந்தை பெரியார் ஆகட்டும் அண்ணா அண்ணாவாகட்டும் எல்லாருமே மக்கள் கிட்ட சில கொள்கைகளை கோட்பாடுகளை எடுத்துக்கொண்டு போய் போராடி பல ஆண்டுகள் கழித்து அதில் வெற்றி பெற்றது இதில் பெரியார் பதவிக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டார் மகாத்மா காந்தி மறவில்லை அண்ணா ஒருவர் தான் பதவிக்கு வந்தார் இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அவர் இந்த மூணு விஷயத்த சொல்றாருல்ல இந்த மூணு விஷயத்தை பத்தி நான் என் கருத்தை நான் சொன்னேன் ஆனா இந்த மூணு விஷயத்துல அவரு அவருக்கு ஒரு பார்வை இருக்கு இந்த மூணு கருத்து மூணு விஷயங்களை பத்தி அவர் சொல்லும் பொழுது அதை நம்பி அவர் சொல்றாரு நான் நினைக்கிறேன் நான் அவர் நேர்மையை சந்தேகப்படலை இந்த மூணு விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது முதல் பொறுப்பு அவருக்கு இருக்குது நீங்க எல்லாம் கொண்டு போய் சேருங்க சாஃப்டா சொல்றோம் இதை விட ஒரு 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 நடைமுறைக்கு ஒவ்வாத தவறான புரிதலோ வார்த்தையோ வேற என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல இப்ப நாம் சொன்ன அந்த தலைவர்களை ஏன் இந்த விஷயத்த நம்ம கோட் பண்ணி நினைச்சு பேசுறோம்னா இந்த நிகழ்வு வந்து அதனோடு பொருத்த முடியாத ஓரளவு இருப்பதால் நான் சொல்லுகிறேன் இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுல இவருக்கு பொறுப்பு இல்லையா யாரோ போய் மக்கள் கிட்ட தலைவர் ஆவாரா இல்ல வீட்டு கதவை நானும் தட்டுவேன் நானும் போய் சொல்லுவேன் முதல்ல ஐயா நீங்க வாங்க இன்னொன்னு சொல்றாரு அவரு நீங்க தமிழ்நாட்டுல இது அவர் ஒரு பாயிண்ட் சொன்னார்னாக நான் வந்து தொலைக்காட்சிய அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தேன் இருபத்தி நிமிடங்கள் சரியாக அவர் வந்து என்ன சொல்றாரு மக்கள் இயக்கமாக முதல்ல பீப்புள்ஸ் மூவ்மெண்ட்ன்றார் மக்கள் இயக்கமாக அது உருவாக வேண்டும் இந்தியா முழுவதும் முதல்ல அவர் என்ன சொல்றாரு மக்கள் இயக்கமாக பீப்புள்ஸ் மூவெண்டாக உருவாகணும் முதல்ல தமிழ்நாட்டில் உருவாகணும் அப்புறம் ஏக இந்தியாவிலும் உருவாகணும்ன்றாரு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அது நடந்ததுன்னா அதுக்கு பிறகு நான் வரன்றாரு நல்லது அதை முதல்ல யார் ஆரம்பிக்கிறது சரி யார் ஆரம்பிக்கிறது நீங்கள் ஆரம்பிக்கணும் நீங்கள் காலத்துக்கு வரணும் ஒரு மாசமோ ஆறு மாசமோ ஒரு வருஷமோ நீங்கள் களத்துக்கு வரணும் நீங்கள் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அல்லது வீட்டில் இருந்துகிட்டு உங்க ரசிகர்கள் போய் வந்து அந்த மக்கள் இயக்கத்தை பீப்புள்ஸ் மூமெண்ட்டை உருவாக்குவாங்க அதன் பிறகு நான் வந்து தலைமை தாங்குகிறேன் என்பது வந்து இது வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு வேலை அப்படித்தான் நான் பார்க்கிறேன் இதை நீங்க அந்த மூமெண்ட் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன் சரி நான் இப்பயும் சொல்றேன் நீங்க நேற்று பேசினதுல வந்து முழுவதும் உங்களுக்கு அதுல வந்து உடன்பாடோ அல்லது வந்து அதுல வந்து நீங்க வந்து அதை புரிஞ்சுக்காமலோ உங்களுடைய புரிதல்ல கோளாறு இருக்கு ஆனால் நீங்க சொல்ற அந்த விஷயத்துல வந்து முழுவதும் உங்களுக்கு உடன்பாடு இல்லாம நீங்க பேசுறீங்கன்னு நான் சொல்ல வரல நீங்க பேசுறதுன்றது நல்ல விஷயம் தான் அதுல மாற்றுக்கிறது இடம் இல்லை இதெல்லாம் களத்துல கொண்டு போய் சேர்க்கறது யாரு களத்துல கொண்டு போய் என் தொண்டர்கள் என்னுடைய ரசிகர் மன்றங்களை சார்ந்தவர்கள் என்று மக்கள் மன்றங்கள் இருப்பவர்கள் என்ன நேசிப்பவர்கள் நான் சொல்லுவதை கேட்பவர்கள் போய் செய்யட்டும் நீங்க சொல்றீங்க உங்களுக்கு என்ன பங்கு இப்போ நம்ம பேசணுமே மகாத்மா காந்தியோ அல்லது பெரியாரோ அல்லது அண்ணாவோ அவங்க போனாங்க ஐயா களத்துக்கு மற்றவங்களை இறக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு வந்து எல்லாம் மேல வந்தோன்னா அவங்க வந்து உக்காந்துக்கலாம் பெரியாரும் காந்தியும் பதவிக்கு வரல அண்ணா அவர்கள் வந்து அவரு போனாரு நேற்று நீங்க அண்ணாவை உங்க உங்களோட ஸ்பீச்ல நேற்று நீங்க அண்ணாவை சொன்னீங்க நேத்து பெரியாரை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் பெயர் சொல்லவில்லை அவர் சொன்னது வந்து அண்ணாவை சொன்னார் அந்த அண்ணா எப்படி வந்தார் மற்றவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு களத்துல அவர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு அவங்க எல்லாம் வந்து அது இயக்கமாக முகிழ்த்த பிறகு வளர்ந்த பிறகு அவர் வந்து தேர்தலில் போட்டிட்டு அவர் வந்து அதன் பேர் முதலமைச்சர் ஆனாரா இல்ல அவர் களத்துல வந்தார் அவர் சிறைக்கு போனார் அவரு வந்து கல்லடிப்பட்டார் சொல்லடி பட்டார் வழக்குகளை சந்தித்தார் ராப்பகலா தெருவா தமிழ்நாடு பூரா அவர் சுத்தினார் சந்தபொந்தெல்லாம் அவர் சுத்தினார்

மக்கள் கிட்ட எழுச்சி ஏற்படுத்துறது போராட்டம் இந்த கொள்கைகளை இப்ப நீங்க ஒரு மூணு விஷயம் சொன்னீங்க கண்டிப்பா இப்ப மூணு மூணு பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா அதை மக்கள் கிட்ட கொண்டு போங்கன்னு நீங்க சொல்றீங்க அதை அதை கொண்டு போறது கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுல இருந்தா எப்படி அல்லது சினிமா ஸ்டுடியோ இருந்தா எப்படி ஷூட்டிங் போனா எப்படி நீங்க வந்து நீங்க ஃபீல்டுக்கு போவீங்களா மாட்டீங்களா சரி

இவருடைய மூன்று கருத்துக்கள் போய் சேர்ந்து அது மக்கள் இயக்கமாக உருவாவதற்கு இவருடைய பங்களிப்பு என்ன நீங்க எல்லாம் கொண்டு போய் இந்த மக்கள் கிட்ட சேருங்க தமிழ்நாட்டுல மக்கள் இயக்கம் உருவாகட்டும் தமிழ்நாட்டுல வந்தா மட்டும் பத்தாது தமிழ்நாட்டுக்கு வெளியில இந்தியாலையும் வரட்டும்ன்றாரு அதுல உங்க பங்களிப்பு என்ன சார் இல்ல இருக்கிற நிலையை அவர் சொல்றாரு பாருங்க சார் ஒரு புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுடைய ஆட்சியாளர்கள் இப்படி இருக்காங்க சார் அவர் சொல்றாரு மீன் குழம்பு பாத்திரம் பாத்திரத்தை மீன் குழம்பு பாத்திரத்தை கழுவாம அதோட அப்படியே சக்கர பொங்கல் செஞ்சா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு நிலை அதெல்லாம் கரெக்டுங்க

அப்பயே ரெண்டு பேரும் கையில ஏகப்பட்ட பணத்தையும் அதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அப்பயும் கஜானா அண்ணா திமுக தான் இருந்தது திமுக கையில் ஐம்பது ஆண்டு காலம் கட்சி நடத்தின அந்த பணமும் பல ஆண்டுகள் பதவியில் இருந்த அந்த பணமும் அந்த அதிகாரமும் திமுகலையும் அப்ப இருந்தது நேற்று நீங்க ஒன்றும் இதை சொல்லல அப்ப ரெண்டாயிரத்தி பதினேழுல உங்களுக்கு அது அப்ப ஏன் இந்த புரிதல் உங்களுக்கு இல்லை ஆகவே நேற்று நீங்கள் இந்த சொன்ன கருத்தை அந்த கருத்தை பற்றிய மற்றவருடைய கருத்து என்ன என்பதை கூட நீங்க ஒதுக்கிடுங்க நீங்க சொல்ற அந்த மூணு விஷயத்துல உங்களுக்கு உண்மையிலே கமிட்மெண்ட் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்புணர்வுடன் ஒரு மக்கள் இயக்கமாக பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஆக இந்த மூன்று கருத்துக்களை வைத்து மக்கள் மத்தியில் ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் ஒரு மக்கள் இயக்கம் வளர்வதற்கு முதல்ல செய்ய வேண்டியது என்ன இவர் வரணும் நான் வரமாட்டேன் நீங்களாம் போய் செய்யுங்க வெண்ணை உடஞ்சு அதை சொல்லுவாங்க இல்லையா உங்களுக்கு நல்லா வந்து வெண்ணெய் திரண்டு வர நேரத்தில் அந்த மாதிரி வரும்போது நான் வந்து அறுவடை பண்ணிட்டு போறேன்றது வந்து அதுதான் அவருடைய பதில என்ன நோக்கத்துக்காக இப்படி சொல்லிட்டு போறாரு அவர் அரசியலுக்கு வரமாட்டார் என்று நான் நினைக்கிறேன் வெளியே போவதற்கான வித்ரா பண்ணிக்கிறார் தன்னை அரசியலில் இருந்து ஒரு முறையா அரசியலுக்கு வந்து இன்னமும் வந்து கட்சி ஆரம்பிச்சு வரல அவர் நேற்றைய பேச்சுக்கு பிறகு அவர் வரமாட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன் அதாவது அரசியல் முழு நேர அரசியல்வாதியாக அதிகாரப்பூர்வமாக வருவதிலிருந்து அவர் தன்னை விலக்கி கொண்டு விட்டார் ஒரு வேலை ஒரு எழுச்சியோ புரட்சியோ ஒரு வேலை ஒரு எழுச்சியோ புரட்சியோ வந்துட்டா ரஜினி எதிர்பார்க்கறே இல்ல அந்த மாதிரியான ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு நம்ம இப்ப பதில் சொல்ல முடியாது நீங்க சொல்லக்கூடிய எழுச்சியோ அல்லது இதுவோ வந்து முதல்ல அதெல்லாம் வந்து சாத்தியமே கிடையாது ஏன்னா இந்த புரிதலே வந்து ரொம்ப தவறானது அகைன் நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கு போய் மறுபடியும் நிற்போம் அவர் இன்னொன்னு பொடி வச்சு பேசியிருக்காரு தமிழ்நாட்டுக்குள்ள எழுச்சி வந்தா மட்டும் அவர் வரமாட்டாராம் அவர் ஆல் இந்தியா லெவல்ல எழுச்சி வரணும்ன்றாரு இதெல்லாம் நடக்கிற காரியமான்றது கவுண்டமணி செந்தில் காமெடி மாதிரி நம்ம பேச அதுவே நேற்றைய பேச்சை நீங்கள் சுருக்கமாக என்ன கேட்டீங்கன்னா நேற்றைய பேச்சை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் பார்ப்பது வந்து அவர் மு அரசியலுக்கு அநேகமாக வரமாட்டார் என்றுதான் லார்ஜ் எக்ஸ்டன்ட் என்னாலும் சொல்ல முடியும் வரமாட்டார் தான் நான் நினைக்கிறேன் தன்னை வந்து அதுலேருந்து விலக்கிக் கொள்வதற்காக அரசியலில் ஈடுபடக்கூடிய அந்த பாதையிலிருந்து தன்னை முழுவதுமாக விலக்கிக் கொள்வதற்கான முடிவை அவர் எடுத்து விட்டார் அதை கிட்டத்தட்ட அவர் தெளிவுபடுத்திட்டாரு தான் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல வரேன்னு சொன்ன ரஜினி இருபதுல மாட்டேன் அப்படின்னு சொல்ற நிலைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றீங்க நிச்சயமா அப்படின்னா என்ன மாற்றம் நடந்திருக்கு இல்ல அது நிகழ்வுகள் இல்ல அது வந்து சில அந்த எண்ணம் நான் வருவேன் அதிகாரத்துக்கு இருநூத்தி முப்பது முப்பத்தி நாலு தொகுதியில் நிற்பேன்னு சொன்ன திரு ரஜினிகாந்துக்கு என்ன மனநிலை மாறி இருக்கு ஏன்னா அவர் நேற்று ஒரு பாயிண்ட் சொன்னாரு ஒரு பக்கம் திமுக பத்தாண்டுகள் இருக்குது அவங்களுக்கு வந்து பலம் இருக்குது அவங்க வந்து லெகசியை நிரூபி நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இன்னொரு பக்கம் பத்தாண்டு பவரில் இருக்கக்கூடிய அதிமுக இருக்குது கஜானா இருக்குதுன்றாரு இதுக்கு மத்தியில் வந்து நான் வந்து என்னுடைய தொண்டர்களை வந்து இறக்கி அவங்க வந்து தாலியை விற்று வீடை விற்று பலிகடா வாக்குறதுக்கும் நான் விரும்பலைன்றாரு அந்த பாயிண்ட் வந்து அந்த அவுட் செட் வந்து ஒதுக்கி தள்ள முடியாத பாயிண்ட் நான் அதை ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல அவர் கட்சி ஆரம்பிக்க போறேன் நான் வந்து முன்னேற அரசியல்வாதியா வரப்போறேன் இதே நிலைமை தான் இருந்தது இந்த அவர் சொன்னாரா இது இருக்கும் இருந்ததுக்கு நீங்க வரும்பொழுது என்ன ரிஸ்க் இந்த ரிஸ்க் எல்லாம் தெரிஞ்சுதான் நீங்க அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க சொல்லிட்டு இன்னைக்கு இத காரணமா வச்சு அவர் வந்து நான் வந்து இப்ப அதை விரும்பல மக்க அடுத்த ஸ்டெப் எங்க போறாருனா நீங்க மக்கள் இயக்கமா மாத்துங்கன்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா அரசியலுக்கு வராமல் முழுவதுமாக அவர் விலகி போவதற்கான தன்னுடைய அறிவிப்பை கிட்டத்தட்ட அவர் வெளிப்படுத்திவிட்டார் வார்த்தைகள் தான் சற்று ஒருபுறம் ஏன் தோய்ந்த வார்த்தைகளாக இருக்கிறது ஒருபுறம் எழுபத்தி ஒரு வயதாகிறது இந்த முறை ஆட்சி மாற்றம் இல்லைனா இனி எப்பவும் அவர் வரமாட்டார் என்ற அர்த்தம் தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் மறைபொருளாக உணர்த்தி விட்டார் இனிமே என்ன நம்பி அப்படிதான் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து வயதெல்லாம் சொல்றதெல்லாம் கூட வந்து அதுல கூட ஒரு நேர்மை இருக்குன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அவர் வெளிப்படையாவே சொல்றார் எழுபத்தோரு வயதாகிறது எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அவர் சொல்றாரு நான் அதை வந்து ஒரு விதத்துல பாசிட்டிவா கூட எடுத்துக்கிறேன் இன்டைரக்டா அவர் தொண்டர்களுக்கு இதுவாக இப்படி இப்படி இஷ்யூ இருக்குது ஒரு பக்கம் திமுக அண்ணா திமுகன்ற ரெண்டு அசுர பலம் கொண்ட கட்சிகள் இருக்குது பணம் அவங்கக்கிட்ட நிறையா இருக்குது இன்னொரு பக்கம் நான் மட்டும்தான் இருக்கேன் என்னுடைய சினிமா புகழ் என்னுடைய அந்த சினிமா புகழை தாண்டி என்ன இருக்குது வேறு ஒன்றும் கிடையாது அதுதான் சினிமா புகழ் நீங்கள் வந்து எனக்காக இருக்கக்கூடிய தொண்டர்கள் நீங்கள் வந்து தாலியை விற்று வீடை விற்று வந்து என்னத்தை ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோன்றதை வந்து இன்டெரக்டாக அவர் சொல்லிட்டார் வராதன்றார் அவர் அவ்வளோதான் இதுக்கு மேலே அவங்க புரிஞ்சுக்கலாம்னா அது அவங்க தலையெழுத்து என்ன நடக்க போகுது சார் திரு ரஜினிகாந்தினுடைய அவர் பாலிடிக்ஸ் வரமாட்டார்னு நான் நம்புறேன் அரசியல் ரீதியாக அவர் வந்து அந்த அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் மிகப்பெரிய ஒரு சினிமா நடிகர் அவரு மிகப்பெரிய ஒரு சினிமா நடிகர் சூப்பர் ஸ்டார் மாற்று கருத்து இல்லை அரசியல் வந்து அவர் வந்து நான் வரேன் வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு ஒரு கட்டத்துல தொண்ணூத்தி ஆறுல இருந்து வரேன் இருபத்தஞ்சு வருஷமா ஏமாத்துறேன்னு சொல்றாங்க நான் இருபத்தஞ்சு வருஷமா ஏன் ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் சொன்னாரு சரி ரெண்டரை வருஷமா சொல்லிட்டு இப்பயும் அவங்க முடிவு மாறிச்சு நம்ம கேக்குறோம் அதற்கு அவர் சில காரணங்களை சொல்லிருக்காரு அந்த காரணங்கள் அவர அளவில் லாஜிக்கலி கரெக்டா இருக்கக்கூடிய காரணங்கள் தான் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு மேலயும் அவர் வந்து ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கழுத்து போட்டுன்னு அரசியல் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாரு சொல்ல வேண்டியது சொல்லிட்டாரு இது பார் தான் என்னால இன்டரக்டா உனக்கு வந்து மறைம்பொருள் சொல்ல முடியும் இன்டரக்டா நான் வந்து சுகர் கோட்டோட வேர்ட்ஸ்னு வாங்க ஆங்கிலத்துல என்னால அத சொல்ல முடியும் அதுக்கு மேற்கொண்டு அவரவர் கனவில் யாராவது ரஜினிகாந்த் ரசிகர்களோ மன்றத்தினரோ இருக்காங்கன்னா அது அவங்க தலையெழுத்து சரி அவர் தன்னுடைய முடிவை தெளிவாக சொல்லிவிட்டார் என்றுதான் நான் நினைக்கிறேன் அவரை என்னோட நான் கேட்கிறேன் அவங்கள இதற்கு பிறகு ஒருவேளை இப்படி வச்சுப்போம் பிளேட் எப்படி திருப்பி போடுங்க சரி இதற்கு பிறகு அவர் ஒருவேளை அரசியலுக்கு வந்தார்னா சோபிப்பது என்பது கடினம் ஏன்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக நான் பார்ப்பது விருப்ப வெறுப்பு இல்லாமல் பார்ப்பது என்னென்னா அவர்கிட்ட வந்து ஒரு தயக்கம் ஒரு ரிலக்டன்ஸ்ன்னு வாங்க ஆங்கிலத்தில் ஒரு தயக்கம் எப்பயுமே அரசியல் ஈடுபடுறதுல இருந்துக்கிட்டே இருக்கு அவர் ஒரு ரிலக்டன்ட் பாலிட்டிஷியனாக தான் எப்பயுமே இருக்கா இது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடாத ஒரு குணாம்சம் சாணுக்கியம் சொல்படி பார்த்தீங்கன்னா அரசியல்வாதியாக வெற்றிகரமான அரசியல்வாதியாக இருப்பதற்கான அடிப்படை கொள்கை அடிப்படை தகுதி என்பது என்னென்னா படிப்போ அழகோ அந்தஸ்தோ எதுவுமே கிடையாது பதவியை அடைய வேண்டும் என்ற தகாத வெறியும் அடைந்த பதவியை காப்பாற்றி கொள்ள பஞ்சமா பாதகங்களை செய்ய தயங்காத மனமும் தான் அடிப்படையாக அரசியல்வாதிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி இது ச தனி மனிதனுக்கு இந்த இது தகுதியாக இல்லாமல் இது வந்து ஒரு இழிவான குணமாக இருக்கலாம் வெற்றிகரமான அரசியல்வாதிக்கு இதுதான் தகுதி இது உலகம் போரா இருக்க விஷயம் இன்னைக்கு இந்தியா போரா இருக்க விஷயம் அது இதுதான் எம்ஜிஆர் இதுதான் கலைஞர் இதுதான் ஜெயலலிதா இதுதான் இதுதான் இந்திரா காந்தி இதான் அமித்ஷா நீங்க அள்ளி போகலாம் வெற்றி பெற்ற அத்தனை அரசியல்வாதிகளும் சரி இதற்கு ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மனநிலைக்கு வரமாட்டார் தான் நான் நினைக்கிறேன் சரி அவருடைய ரசிகர்கள் அவர் அரசியலுக்கு வரணும்னு எதிர்பார்த்தவங்களை ஏமாத்திட்டாரா சார் இல்ல சார் நான் பெரிய வார்த்தைகளை சொல்ல விரும்பல சார் இதெல்லாம் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கருத்தை சொல்றாரு இன்னைக்கு முடியலன்றாரு அது வந்து அவர் ஏமாத்திட்டாரான்ற வார்த்தையை வந்து அந்த ரசிகர்கள் தான் முடிவு செய்யணும் நான் ஏன் அதை பத்தி சொல்லணும் அவருடைய இயல்பறிந்தவர்கள் வந்து அவருடைய செயல்பாட்டை பார்த்தவர்கள் அவர் வந்து அரசியலுக்கு வருவது என்பது கடினம் என்பதை உணர்ந்திருப்பார்கள் அப்படியே வந்தாலும் நீடிப்பாரா என்பது அவர்களுக்கு தெரி அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் தெரியலன்னா அது வந்து நம்ம வந்து அதை வந்து அவங்கள ஏமாத்திட்டாரான்றது நான் அதுக்கு தீர்ப்பு எழுத முடியாது அந்த ரசிகர்கள் தான் அதை முடிவு பண்ணணும் நம்ம போய் எப்படி அதில் தீர்ப்பு எழுத முடியும் நீங்க வந்து சில விஷயங்களை வந்து விருப்ப வெறுப்பு பார்க்கும் பொழுது இப்படித்தான் அது போகும்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் நேற்றைக்கு தெளிவுபடுத்தி விட்டார் ரொம்ப அழகா நேற்று அவர் தெளிவுப்படுத்திட்டாருன்னு எனக்கு தோணுது தன்னுடைய வயதை சொல்லுகிறார் தன்னுடைய ஹெல்த் இஷ்யூஸை சொல்றாரு அவர் வந்து ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய பெரிய திராவிட கட்சிகள வந்து எப்படி வந்து நான் என் தொண்டர்களை வச்சு என்னுடைய சினிமா புகழ மட்டும் வச்சு நான் எப்படி இவங்களை அரசு ஏற்க முடியும்ன்றாரு அதெல்லாம் வந்து ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து தான் இதெல்லாம் சொல்கிறத தாண்டி அவர் வேற என்ன சார் சொல்ல முடியும் நான் இனிமேல் அரசியல் வரமாட்டேன்னு ஒவ்வொருத்தனையும் கூப்பிட்டு வந்து கையில எழுதி கொடுத்து பத்திரம் பத்திரத்தில் எழுதி கொடுத்தா சொல்ல முடியாது உணர்த்திட்டாரு இனிமே அது எடுத்துக்கிறது எடுத்துக்காம போகிறது அவங்கவுங்க விருப்பம் இதை மீறி ஒரு எழுச்சி வந்துருமான எழுச்சி எப்படி வரும் ஒரு நாளில் வருமா இல்லை ஒரு ஆண்டில் வருமா சமுதாய மாற்றன்றது வந்து என்ன உங்களுக்கு வந்து பல பிரச்சனை ஏற்கனவே சொல்ல தான் இப்பயும் சொல்கிறோம் பல பிரச்சனைகளை பற்றி அவருடைய புரிதல் என்பது தவறாக இருந்ததின் விளைவு தான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் எடுத்த முடிவுக்கும் நேற்றுக்கு எடுத்த முடிவுக்கும் நடுவில் என்ன நடந்தது ஏன் இந்த முடிவுக்கு வந்தார்னா அதற்கு அவர் பாஷையில சொன்னால் காலம் தான் பதில் சொல்லுவோம் சரி சில விஷயங்கள் எனக்கு கூட தெரியும் என்னால் அதை பொது பகிர்ந்துக்க முடியாது ஆதாரங்கள் கிடையாது காலப்போக்கில் அது நமக்கு வெளியில் வரும் எனக்கு என்னமோ வந்து அந்த ரஜினிகாந்த் ஒரு பொலிட்டிக்கல் லீடர்ன்ற அந்த சாப்டர் வந்து ஓவர் தான் எனக்கு ரஜினியுடைய அரசியல் வருகை ரஜினியை சுற்றி சுழண்டு கொண்டிருந்த இந்த தமிழக அரசியலுக்கு ஒரு முடிவு நேத்தை கொடுத்திருக்காரு அவர் பேச்சுல அதுதான் தெரியுதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மிக்க நன்றி திருமணி சார் நன்றி நன்றி மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்